உங்களை தேடி உங்கள் ஊரில் புது திட்டம்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க, எப்போ எப்படி வாழ்த்து சொல்ல போறீங்க அரசுக்கு? இல்லை, நான் கடவுள்கிட்ட ஒரு வரம் கேட்க போறேன். என்ன வரம் கேட்க போறீங்க? ஏன்னா இந்த ஆட்சி வந்ததுலேருந்து புதுசு புதுசாக பேர் மட்டும் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே எனக்கு முடியல. அவ்வளவு திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க, பொறாமையில சொல்றீங்க. இப்போ நீங்க முடியலங்க. ஏன்னா அதிமுக கொண்டு வந்த எல்லா திட்டத்துக்கும் வேற வேற பேரை மாத்தி 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 ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறதா இவங்க வைக்கிற திட்டம். இதுவும் நீங்க கொண்டு வந்த திட்டம்னு சொல்ல போறீங்களா? ஆமா, எல்லா வாரந்தோறும் திங்கட்கிழமை குறை தீர்ப்பு கூட்டங்கள் வந்து நடந்து கொண்டே இருக்கு. பல வருஷமா நடந்துகிட்டு தான் இருக்கு. நடந்துகிட்டு இருக்கு. அதுதானே இது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 100 நாளில் எல்லா குறையும் பெறப்பட்டது, அத்தனை குறைகளையும் நிவர்த்தி செஞ்சிருவோன்னு சொல்லி பெரிய உருட்டு உருட்டுனாரு. உங்க பாஷையிலே சொல்லணும்னா அந்த மக்கள் பாஷை உடனே பாத்தீங்களா, நீங்க என்ன கோர்த்து விடுறீங்க? இல்ல, லேட்டஸ்டா அது ட்ரெண்ட்ல இருக்கிற பாஷை. அது நம்ம தமிழ்ல புதுசா ஒரு நல்ல நல்ல வார்த்தையா தான் இருக்கு. அந்த உருட்டை சரி பண்ணிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப எதுக்குங்க புதுசா உருட்டுறீங்க? 100 நாள்ல உருட்டி முடிச்சுட்டாங்கல்ல, சாரி தீர்த்து வச்சுட்டாங்கல்ல, குறையெல்லாம் தீர்த்து வச்சுட்டாங்க. மனு எல்லாம் பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் ஐஏஎஸ் ஆபீசர் எல்லாம் போட்டுக்கறாங்க. 30 மாசம் முடிஞ்சு போச்சு, இன்னமும் பரிசீலனையிலே இருக்கு. தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கிறது எப்படி? இன்னொரு கூ கூட போடுவாங்க. 4.5 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டதா ஒரு செய்தி. அதெல்லாம் நமக்கு உண்மை தெரியாது. ஏன்னா வெள்ளை அறிக்கை கொடுக்க போறது கிடையாது. அந்த என்னென்ன மனுக்கள் பெறப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா அதுக்கு ஒரு துறை, துறைக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, இப்படி எல்லாம் வாயில தான், வாய் சொல்லில் வீரரடி அப்படின்னா ஒரு பட்டத்தை கொடுக்கலாம் MK Stalin அவர்களுக்கு. ஆமா, வாய்ச்சொல் வீரர். இந்த இப்ப பேசினார் இல்லையா, அதாவது மக்கள் கனவு காணும் அரசாக திமுக அரசு விளங்கும். சத்தியமாக மக்கள் கனவு கொண்டே, கனவு கனவுலேயே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கனவு கண்டுகொண்டே வாழ்கிறார். அறிவிப்பு தொடர்பாக செய்தி மக்கள் தொடர்பு எந்த அறிவிப்பு எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க நீங்க பாத்துருப்பீங்கன்னு நம்புறேன். என்னன்னா, நேரடியா கலெக்டர் வந்து கிராமங்களுக்கே போவாங்க, என்ன பிரச்சனையோ நீங்க கலெக்டர் கிட்ட சொல்லலாம், அவங்க தீர்த்து வைப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ரொம்ப மக்களோட நிர்வாகம் வந்து ரொம்ப நெருங்கி போகுது, அது உங்களால பொறுக்க முடியலையா? இல்ல இல்ல, இது எப்படின்னா, ஏதாவது பிரச்சனைனா மாவட்ட ஆட்சியரையே போய் சேர்ந்துருட்டுமேன்றது ஒண்ணு. ஓஹோ, நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு கை கழுவிட்டு போயிடலாம். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லா தொகுதிக்கும் நான் விசிட் பண்ணிடுவேன், மாசம் மாசம் ஒரு தொகுதிக்கு வந்துருவேன், இதெல்லாம் வாயில பேசினாரு. ஆனா இப்ப எங்க போனாருன்னு தெரியல. உதயநிதி ஸ்டாலின் போயிட்டு இருக்காரு. அவர் யாரு? சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை? அப்ப விளையாட்டு, விளையாட்டும் அவரு தான் பாக்குறாரு. அதனால ஒரு ஊர் ஊரா போய் பொற்கிழி வழங்குறாரு. அதுவும் கண்டிஷன் வேற போடுறாராமே, நீங்க வந்து ஒரு 100 பேருக்காவது பொற்கிழி வழங்கினாதான் நான் உங்க ஊருக்கு வருவேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட தலைவர்களை நீங்க இப்படி கொச்சைப்படுத்தலாமா? இல்ல இல்ல, இது ரொம்ப மக்கள், தமிழக மக்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கின்ற அரசு. என்ன அவமானப்படுத்துறாங்க? என்ன, இது ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது உங்களுக்கு அவமானமா இருக்கா? சொன்ன எதையுமே செய்யாம நான் தான் கேக்குறேன்ல. முதல் கேள்வி என்னுடைய கேள்வி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 100 நாளில் பெறப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து உங்களுடைய குறைகளை தீர்த்து வைப்போம் சொன்னாங்களா? சொன்னாங்க. இப்ப எத்தனை மாசம் ஆயிருக்கு? 30 மாசம் ஆயிருக்கு. 30 மாசம் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி உங்களை தேடி உங்கள் ஊரில் வரோம் அப்படின்னா இன்னமும் மக்களுக்கு குறை இருக்கு, அது அவங்களுக்கும் தெரியுது. இல்ல, நீங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா. அடுத்து எலெக்ஷன்லாம் வர போகுது, அப்ப மக்கள் கிட்ட குறையெல்லாம் அப்பதானே கேட்பாங்க. அதுக்காக கூட இதுன்னு நீங்க பார்க்க மாட்டீங்களா? இல்ல இல்ல, அடுத்த பாயிண்ட் அதுதான் சொல்ல வந்தேன். ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் எனதாவது ஒரு புதுசு புதுசா வந்து ஒரு பேரை கண்டுபிடிச்சு, பெட்டியை கண்டுபிடிச்சு போய் மக்களை சந்திக்கணும்ல. ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு மக்கள் வந்து ஓட ஓட கண்டுபிடிச்சுன்னா எந்த பெட்டியை சொல்றீங்க? எல்லா பெட்டியும் சேர்த்து உள்ளடக்கம். ஃபர்ஸ்ட் மனு பெட்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வேற பெட்டி சொல்லுவாங்க. பெட்டி பெட்டியா போகும், அது போய் சேர வேண்டிய நாள் எல்லாம் நெருங்கிருச்சுல. இனிமே அப்படியே மனுக்களை வாங்குறோம், விமர்சனம் பண்ணுங்க, நாங்க எங்களுடைய ஸ்டைல்ல தான் ஆட்சி பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஆட்சியாளருக்கு? அதுக்கு முன்னாடி பக்கத்துல ஐயா உட்கார்ந்துட்டு ரொம்ப மிரட்டினாரு, நீங்களே பாத்தீங்க. அதாவது பதில் சொல்ல முடியல, தன்னால எதையும் அதுக்கு சரியான ஒரு இதை முடியாத போது, இவருன்னு இல்ல
மொத்தமா சொல்றேன், அந்த திமுக அவர்களை சார்ந்த வழிவகையாரர்கள் எல்லாருமே இப்படித்தான் இருப்பாங்கன்றதுக்கு இவர் ஒரு உதாரணம், அவ்வளவுதான். ஏன்னா அவர் சத்தம் பண்ணதுக்கு இப்ப நானும் ரிப்பீட் பண்ணி நான் அதே மாதிரி பதில் கொடுக்க முடியும், ஆனா அது உகந்ததா இருக்காது அப்படிங்கறதுனால நான் அமைதியா பொறுமையா கடந்து போறேன். இதுல என்னன்னா, அவர் சொல்றாரு மனுக்கள் எல்லாம் வந்து காலியா போயிடுச்சாமா, மக்கள் கிட்ட பெறப்பட்ட மனுக்கள்லாம் இப்ப மனுக்களை தேடி இவங்க வீடு வீடா போறாங்களாமா. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, பிரச்சனையே இல்ல, உங்ககிட்ட பிரச்சனை இருக்கா, உங்ககிட்ட பிரச்சனை இருக்கான்னு தேடி வர்றாங்களோ. இது அப்படிப்பட்ட ஆட்சி நடக்குதா, பாலாறு என்னதான் நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டுல இருக்கிற யாருமே மண்டைக்கு வெளியில்லாம அலையறாங்களா? யாரும் படிக்கலையா, புத்தி இல்லையா, முட்டாள்கள் நினைச்சிட்டு நடந்துட்டு இருக்காங்களா? ரொம்ப ஹார்ஷா இருக்கு இல்லங்க, ரொம்ப வலிக்குதுங்க அவர் சொல்றது பார்த்தா. என்னமா நான் சொல்லிட்டேன்? இல்ல இது என்ன சொல்லிட்டேன் உங்களுக்கு, என்ன ரொம்ப ஓவரா எம்பர்ல டேமேஜ் பண்றீங்க? என்ன உங்க ஊரத்துக்கு வந்துட்டாக்க ரொம்ப டேமேஜ் பண்ணணும்னு அர்த்தமா? கடுமையான எல்லா மனிதர்களுக்கும் தேவையான விஷயம் என்ன, அடிப்படையான தேவையான விஷயங்களை ஒரு அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும் இல்லையா? இன்னைக்கு அடிப்படை விஷயத்துல முக்கியமா வரக்கூடிய ஒரு குடி தண்ணீரா இருக்கலாம், பொது சுகாதாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம். இப்ப இதுல எல்லாம் இவங்க சொன்னதெல்லாம் செஞ்சிட்டாங்களா? 2000 அம்மா மினி கிளினிக்குகள் இருந்துச்சு. சுகாதாரம் ரொம்ப 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 முக்கியம், முக்கியமா இல்லையா? இன்னைக்கு எத்தனையோ டெங்கு பேஷண்ட்ஸ் இறந்து போறாங்க, அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல, பெரிய பெரிய மருத்துவமனைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது, ஆரம்பத்திலேயே வந்து எந்த நோயும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னும் போது அந்த அம்மா மினி கிளினிக்குகள் இருந்தது எவ்வளவு உபயோகமா இருந்தது? மக்களை தேடி மருத்துவம், இவங்க உடனே அது இல்லம் தோறும் மருத்துவம்னு ஏதோ ஒண்ணு மாத்திக்கிறாங்க, மக்களை தேடி மருத்துவம், மக்களை தேடி மருத்துவம்ன்றாங்க, இல்லம் தோறும் கல்வி, இல்லம் தேடி கல்வின்னாங்க. இன்னைக்கு அந்த திட்டம் வந்து செயலாக்கத்துல இருக்கா? நான் கேக்குறேன், வந்த உடனே இவங்க அதை ஏதோ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஒழுங்கா இருக்கக்கூடிய பள்ளிகளில் ஆசிரியர்களை நியமிக்கிறதுக்கு துப்பு இல்ல. நீங்க என்னங்க இல்லம் தேடி கல்வி கொடுக்க போறீங்க? முதல்ல பள்ளிகளை ஒழுங்கா சீரமைச்சு வச்சிருக்கீங்களா? பள்ளிகளுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது? பள்ளிகளில் முதல்ல டாய்லெட் ஃபெசிலிட்டி உங்களால பண்ண முடியுதா? நாப்கின் திட்டம், அருமையான திட்டங்களை கொண்டு வந்த அதிமுக கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் இன்னைக்கு செயல்படுத்துறீங்களா? நீங்க பெண் குழந்தைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீங்களா? அதாவது இருக்கிற திட்டங்களையே செயலாக்கம் செய்தா கரெக்டா பண்ணாவே வேற ஒரு பிரச்சனையே கிடையாது. அதை விட்டுட்டு புதுசு புதுசா எதையோ நாங்களும் செய்யறோம், நாங்களும் இருக்கிறோம், நாங்களும் இருக்கிறோம் அப்படின்றத காமிச்சுக்கணும்ன்றதுக்காக எதை எதையாவது புதுசு புதுசா பேருக்கு ஒரு திட்டத்தை அறிவிப்பு வர்றதோட சரியே தவிர எந்த செயலாக்கத்திலையும் அதுல வந்து கவனம் செலுத்தாமல் பேரளவில் ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டு இருக்கிறது வந்து ரொம்ப தவறா இருக்கு. மக்களை தயவு செய்து முட்டாளாக்காதீங்க.